ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நவீன் உலக பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலியை விக்கெட் எடுத்த உடனே யாருமே எதிர்பார்க்காத விதமா ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருப்பாருங்க இந்திய அணியில வந்து ரோகிட் கோலி ரெண்டு பேருமே நீண்ட கேப்புக்கு பிறகு வந்து டி டுவெண்ட்டிக்கு வந்து திரும்பியிருக்காங்க இல்லை ஃபர்ஸ்ட் டி டுவெண்டில ரோகிட் வந்து ஆனாரு பட் அதுல வந்து டக் அவுட் ஆனாரு ரன் அவுட் ஆனாரு ரெண்டாவது டி டுவெண்டில கோலி வந்து பிளேயிங் லெவன்குள்ள வந்தாரு கோலி ரோகிட் இவங்களுடைய காம்போ ரெண்டு பேரும் திரும்ப பார்ட்னர்ஷிப் போடணும் அப்படின்னு எதிர்பார்த்தா ரோகிட் ஒரு புறம் வந்து டக் அவுட் ஆனாரு முதல் பந்தலே கோல்டன் டக் அவுட் போல்டு வந்து கோலி பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பங்குக்கு ஒரு இருபத்தி ஒன்பது ரன்களை வந்து சேர்த்துட்டு போயிட்டாரு அதிரடியா தான் விராட் கோலி ஆடிட்டு போயிருப்பாரு அந்த மாதிரி கோலி வந்து அதிரடியாக ஆடிட்டு இருக்கிறப்ப இருபத்தி ஒன்பது ரன்ல நவீன் உலக ஓவரில் தான் வந்து அவுட் ஆயிருப்பாரு நவீன் உலகக்கும் கோலிக்கும் இடையான பிரச்சனை உலகத்துக்கே வந்து தெரியும் அதுக்கப்புறம் கோலி தான் அந்த பிரச்சனை வந்து முடிச்சு வச்சாரு இப்போலாம் இந்திய ரசிகர்கள் வந்து நவீன் உலக பார்த்து கோலி கோலி அப்படிலாம் வந்து கத்துறது கிடையாது அந்த வகையில வந்து நவீன் உலகே கோலி அவுட் ஆக்கணும் உடனே செலிப்ரேட் பண்ணிட்டு கோழி போகும்போது அவருடைய காலில் விழுந்து பார்த்தீங்கன்னா நவீன் உலகம் வந்து நன்றி சொல்லியிருப்பாரு ஆசீர்வாதமும் வந்து வாங்கியிருப்பாரு ஏன்னா வந்து கோழி ஒரு வார்த்தை சொன்ன பிறகு தான் இந்திய ரசிகர்கள் வந்து கொஞ்சம் அடங்கினாங்க அதற்காக வந்து மரியாதை செலுத்தும் விதமாக நவீன் உலகம் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு நன்றி